இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் HTML அண்ட் CSS-ஐ வச்சு இது மாதிரி நம்ம கியூப் பாக்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுறது, 3D-ஆக எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட்டு வெறும் HTML CSS மட்டும்தான். நான் HTML-ல கியூப்னு சொல்லி பேரண்ட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு இமேஜஸ்க்கும் தனித்தனி டிவிஷன் டாகில் பேக்ரவுண்ட் இமேஜாக செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இதில் போனீங்கன்னா இந்த கியூப்ன்ற பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ரிசல்ட் 3D இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றதுக்கு இங்கே அனிமேஷனில் போயிட்டு நான் ரொட்டேட்டட் அனிமேஷன் நேம், அதுக்கப்புறம் அனிமேஷனோட டியூரேஷன் வந்துட்டு 5 செகண்ட், அனிமேஷன் இட்ரேஷன் கவுண்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு லீனியர்ன்ற டைமிங் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா உள்ளே இருக்கிறது ஒவ்வொன்றும் அந்த இமேஜஸ் கொடுத்துருக்கேன், அந்த டிவிஷன் டேக். இதுக்கு அந்த கிளாஸஸ்க்கு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் ரொட்டேட் Y அண்ட் X ப்ராப்பர்ட்டியை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்லேட் இஜெட்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3D-ல மட்டும்தான் இருக்கும். இதில் இந்த 3D இந்த ட்ரான்ஸ்லேட் இஜெட்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னா இஜெட் ஆக்சிஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ரொட்டேட் பண்ணணும், அதாவது மூவ் பண்ணணும்னு சொல்லி இங்கே காட்டும். இஜெட் ஆக்சிஸை நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு காட்டும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன் நேம், இந்த ரொட்டேட்டுன்ற அனிமேஷன் நேமை நான் கால் பண்ணி ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி இருக்கணும், முடியும் போது எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி இங்கே எழுதி வச்சுருக்கேன்.